அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே திங்கட்கிழமை ஆகிய இன்றைக்கு இறைவாக்கினர் ஏசையா நூலிலே 35 அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் 35 இறை வார்த்தைகள் 1-10 முடிய. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்துக் குலுங்கும், அது வளமாய் பூத்துக் குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும், லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகமாகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநரி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார், அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் இன்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பதிலுரை பாடலானது தாவீது ரசரது திருப்பாடல் 85. செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்வோம். திருப்பாடல் 85. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறை வாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இதோ மாநிலத்தின் ஆண்டவராம் அரசர் வருவார், அவரே நமது அடிமைத்தனத்தின் நுகத்தடியை அகற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரின் செய்தியை தகுந்தது எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 5வது பிரிவு, பிரிவு 5 வார்த்தைகள் 17-26 முடிய. ஒரு நாள் இயேசு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த வேளையிலே
கலிலேயா யூதையா பகுதியில் இருக்கின்ற எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்து வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அந்த வழியாய் மக்கள் நடுவிலே அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த நபரை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உயிர்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்களது உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறது என்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகிலே பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்லுகிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டிற்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டிற்கு போனார். இதை கண்ட யாவருமே மெய்மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு நாள், இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான இறைவாக்கு, இறைவாக்கினர் ஏசையா தீர்க்கதரிசியினுடைய நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடம், நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாக கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். சிங்கம் இருக்காது, கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியிலே நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே வருவர். முகம் மலர்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்று கூறுகின்ற இறை வார்த்தையை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். அமைதி எப்பொழுது நிலவும்? அமைதி யாரை ஆட்கொள்ளும் என்கின்ற இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போமேயானால், யாரெல்லாம் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களை புனித நிலைக்கு ஆயத்தமாக்கிக் கொள்கின்றார்களோ, அத்தகைய பாதையிலே செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் யாருக்கு இருக்கின்றதோ, அவர்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். அவர்கள் தங்களது மனதிலே அமைதியை காண்பார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏனென்றால் அக்கிரமம், அராஜகம், வன்முறை, தீமை, தீய நாட்டங்கள் இவற்றையெல்லாம் செய்கின்ற மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே தன்னையே போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றான். எனவே அவன் அமைதியற்ற ஒரு வாழ்வு சூழலையே சந்திக்கின்றான். நிம்மதியான உறக்கம் இல்லாது அவன் போராடி கொண்டிருக்கின்றான். எப்பொழுதும் அதை குறித்த ஒரு சிந்தனையாகவே அவன் இருக்க முற்படுகின்ற பொழுது அவன் தன்னுடைய வாழ்வையே தொலைக்கின்றான் என்பதுதான் உண்மை. எனவே தூய வழியிலே, புனித வழியிலே, புனித வாழ்வு வாழ எல்லாருக்குமே வாய்ப்பு அருளப்படுகின்றது. இது ஒரு சாத்தியமான ஒரு வாழ்க்கைதான். போராட்டம் நிறைந்ததுதான், சவால் கொண்டதுதான். உண்மையிலேயே அந்த உயர்ந்த நிலைக்கு நாம் செல்லாவிட்டாலும் அந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்கின்ற
ஆசையில நாம் அந்த எல்கையை நோக்கி நாம் பயணப்பட முற்பட்டாலேயே அமைதி நமதாகும் என்பதுதான் உண்மை. அவர்கள் உண்மையிலேயே அகமகிழ்ச்சியும் பூரிப்பும் அக்களிப்பும் அடைவார்கள், மகிழ்ந்து பாடுவார்கள், இறைவனை துதிப்பார்கள். ஏனென்றால் அந்த வழி இட்டு செல்லுகின்ற அந்த இலக்கு, அந்த பாதையினுடைய முடிவு ஆண்டவருடைய கரங்களில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அவரே எப்பொழுதும் முப்பொழுதும் தூயவராக இருக்கின்றார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசமும் கூட. அந்த வழியிலே அவர் நம்மோடு கூட நடந்து நம்மை ஊக்கப்படுத்துகின்றார் என்பதுவே உண்மை. எனவே அமைதி விளைய வேண்டும் என்றால், அமைதியான வாழ்வு நமதாக வேண்டும் என்று சொன்னால், அந்த தூய வழியிலே நாம் நடைபோட விளைவோம், இறையருள் பெறுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.